வணக்கம். வாழ்வளமுடன். உங்கள் ஆண்டாள் வாஸ்து சாய் சிவா. ஓம் தத்புருஷாய் வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகே தன்னோ சுப்பிரமணிய பிரஜோதயாத். திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவ திகம்பரா. ஓம் சாய்ராம். இன்றைய வாஸ்து தகவலில் நாம் காணவிருப்பது திருக்குத்து திருப்பார்வை பற்றி தான் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வீடு அல்லது வாங்க போகும் மனை அல்லது அலுவலகங்கள் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல திருக்குத்து திருப்பார்வை அமையும் பட்சத்தில் மிக அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே மிக அற்புதமாக ஆனந்தமாக செல்வாளமிக்க தான் இருக்கும். அவங்களோட உழைப்பே பார்த்திங்கன்னா ஒரு 100% உழைச்சாங்கன்னா அவங்க அந்த 100% உழைப்பை விட ஒரு 10 மடங்கு அதை விட 10 மடங்கு அவங்களுக்கு திருப்பி அந்த இடம் கொடுக்கும், அதை பிரதிபலிக்கும் கட்டாயம். அதே நேரத்தில் அவங்களோட தொழிலையும் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவாருங்க. இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதே தவறான தெருக்குத்து அமையும் பட்சத்தில் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார த்தில் பின்தங்கிய நிலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் மிகப்பெரிய சங்கடங்களையும் அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்க ஒரு சூழ்நிலையை அது பிரதிபலிக்கும், தவறான திருக்குத்து பிரதிபலிக்கும். இந்த இடத்துல ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல அவங்களுக்கு இருக்கிறது நல்ல திருக்குத்தா தவறான திருக்குத்தானே தெரியாது. அவங்க வந்து ஒரு விநாயகரையோ அல்லது வேலையோ வச்சுட்டு வழிபாடு பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், தெருக்குத்து திருப்பார்வைக்கு நல்ல திருக்குத்து நல்லதையே பிரதிபலிக்கும், தவறான தெருக்குத்து அவங்களோட தீமைகளை பிரதிபலிக்கும் தன்மையுடையது. இதற்கு பரிகாரம் வந்து விநாயகராகவோ அல்லது வேளாவோ இருக்கிறதுக்கு சத்தியமாக சாத்தியமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் உங்களோட வீட்டுக்கரையிலோ அல்லது தொழில் நிறுவனங்களோ அலுவலகத்திலையோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா எங்களோட ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கள் அணுகி அது நன்மை தரக்கூடியதா அல்லது தீமை தரக்கூடியதான்னு செக் பண்ணி பார்த்து உங்களோட வாழ்க்கையை ஆனந்தமாக ஆரோக்கியமாக செல்வளமிக்க வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். செல்வவளம், மகிழ்ச்சி, வெற்றி.